பெதட் பெருசு இந்த செடி பெருசாக இருந்தாலும் நீங்களுக்கு தேவைக்கேதுமே கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ரூட் வந்து இருக்குல்ல தடி தண்டு அதை மட்டும் கொஞ்சம் பிசீவிட்டு நம்ம இந்த தென்னை நார்ல இருக்கு இல்லையா அதில் வச்சு நம்ம பேக் பண்ணிட்டிங்கன்னா ஒரு 1 மந்த்துக்குள்ளே நல்லா செடி வேர் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் எடுத்து நம்ம அந்த நடவு பண்ணிக்கலாம் அந்த நிலத்தில். அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு. ஸோ இதுதான் சாம்பிள், இப்படி எப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த கூடை ஃபுல்லாக இருக்குங்க. எக்ஸாம்பிள் இதுமாதிரி பெரிய செடியாக இருந்தாலும் இது நீங்கள் பாதியை கட் பண்ணிக்கலாம். பாதியை கட் பண்ணிவிட்டு இந்த ரூட் இருக்கு இந்த வேர் இருக்கு இல்லையா இங்கே கொஞ்சம் சீவிட்டு இதோட எட்ஜிங்க சீவிட்டு நீங்கள் ரெண்டு செடியை உருவாக்கலாம் சரிங்களா. நம்ம கட் பண்ணதில் இப்போ டோட்டலாக நம்மளுக்கு ஒரு 75 செடிஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அப்படி நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின ஒரு செடி தான் வாங்கினேன் அமேசானில். ஸோ அதை நான் வீட்டு மாடி தோட்டத்தில் பண்ணிவிட்டு அதுலேருந்து எடுத்து இப்போ நான் நிறைய செடியை இப்போ உருவாக்க போகிறோம். நம்ம இது மொத்தம் கட் பண்ணியாச்சுங்க, நம்மக்கிட்ட பார்த்து தெரியும் இல்லை, ஃபுல்லாக கட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் இதை நம்ம நடவு பண்ண போகிறோம். எப்படி நடவு பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேங்க. ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு நம்ம பெட் ரெடி பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம இந்த கோகனட் நார் இருக்கு இல்லையா அது எடுத்துக்கிறோம் கொஞ்சம். ப்ளஸ் என்னோடய நிலத்தில் மண் ரொம்ப ஸ்ட்ராங்காக டைட்டாக இருக்கிறதுனால ஜிப்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக போட்டுக்கிறோம், உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி நான் இது ஃபுல்லாக ரெயின் மழைன்றதுனால எல்லாம் மூடி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் எடுக்கணும். இப்போ நம்ம ஒரு பக்கெட் எடுத்துக்கலாம். பெட்டு வந்து ரொம்ப சரிவிலான இடத்துல ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா மழை தண்ணி தேவைப்படுது இல்லையா. நட போறோம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக நட்டு வைக்கிறேன் நபர். நீ கரெக்டாக நட்டு போடுறது கரெக்டாக தான் நட்டு. இந்த மணக்கிட்டு இல்லை, இந்த மணக்கிட்டு இல்லை, அதுக்கு இப்படி இப்படி நட்டு வை. மோட்டர் பண்ணுறேன்
ஃபைனலாக எல்லாத்தையும் நட்டு விட்டோங்க கிட்ட க்ளோஸ் பண்ணி காமிச்சேன்.